மை டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது, அதாவது அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்தியாவும் ரஷ்யாவும், இந்தியா சீனா இவர்கள் ரஷ்யாவுடைய ரூபில் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றத்துக்காக உடன்படிக்கை உருவாகிட்டு இருக்குது. அதனால் என்னாகும்னாக்க டாலரோட மதிப்பு இறங்கும். டாலரோட மதிப்பு இறங்கும்பொழுது நமக்கு என்னென்ன நன்மை என்ன தீமை என்ன, இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயில் பண்ணி எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்கள? இதனால் இவ்வளோ நாளாக இருந்த லாபம் என்ன, இப்போ அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முதல் அது இந்தியாவுடைய ரூபா, அதாவது உலக அளவில் அந்த டாலர் தான் ஃபஸ்ட்டு. டாலரை வச்சு தான் எண்ணெயாட்டம் அல்லது எல்லா பொருள் வாங்குறதா இருந்தாலும் எல்லா எண்ணெய் பொருள் விற்கிறதா இருந்தாலும் டாலரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருந்தாங்க. இன்றைக்கி அந்த டாலரை கழட்டி விட்டுட்டு இந்திய ரூபாயை ரஷ்யாக்கிட்டையும், ரஷ்யாவோட ரூபாயால் ரூபில் இந்தியாவும் வாங்குது, அதாட்டம் சீனாவுடைய யுவானை ரஷ்யாட்ட கொடுத்துட்டு ரஷ்யாவுடைய ரூபில் சீனா வாங்குது. இது மாதிரி இது மிகப்பெரிய இந்த இரண்டு நாடுகள். அதுக்கடுத்தது ஐரோப்பிய நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. அப்படி பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் ஆகிடுச்சினால் கிட்டத்தட்ட 42-44 நாடுகள் கிட்டத்தட்ட டாலரை ஓரம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது முக்கியமான நாடுகளாக இருக்கிறதால அது ஒரு டாலர் ஓரளவு அடிவாங்க ஆரம்பிக்கும், யூரோ காணாமல் போயிடும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னங்க நடக்கும், அதனால் நமக்கு என்னங்க பிரச்சனை, இதை பற்றி தானே நீங்கள் கேட்பீங்க. அதுதான் பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எங்கேயோ எவனோ அடிச்சுக்கிறான் நமக்கு என்ன அப்படின்ட்டுருந்தோம். அது அந்த அடி நேரடியாக இல்லைனா நம்ம வயிற்று நேரம் வந்து அடிக்கிறான். என்னென்னா நம்ம அந்த ரூபல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதால டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய வருமானம் குறைய ஆரம்பிக்கும். என்னங்க வருமானம் எப்படிங்க குறையும் அப்படின்னா, ஒரு டாலர் 76 ரூபா அப்படின்னாக்க ஒரு $3000 கொடுத்தனால எக்கச்சக்கமான வருமானம் இவங்களுக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட 76,000, 1.5 லட்சம், 2 லட்சம் வருது. இப்போ ஒரு சராசரியாக ரொம்ப சாதாரண மக்கள் கூட இப்போ $500-$600க்கெலாம் வேலை செய்யக்கூடிய அளவில் மக்கள் வந்துட்டாங்க. அதாவது 35,000-40,000த்துக்கெலாம் வேலை செய்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்படி வந்ததோட பலன் என்னாச்சுன்னா, இந்த டாலருடைய மதிப்பு குறைச்ச அளவில் பணத்தை கொடுத்துட்டு, அதாவது 500-600 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நம்முடைய ஒருத்தனுடைய உழைப்பை வாங்கிக்கிறான். ஒரு 500-600 ரூபாயை கொடுத்துட்டு ஒருத்தனால் உழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஆனால் அவன் நாட்டில் நீங்கள் நம்ம கொடுத்துட்டு நம்முடைய உழைப்பை சுரண்டான். இந்த சுரண்டர்லேருந்து $500-600 விட்டுட்டு, அதாவது அதே அமெரிக்காவில் அங்கே வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட $10,000 தேவைப்படுது. கம்பல்சரி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே $500-600 கொடுத்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டுருக்குறானுங்க அமெரிக்க முதலாளிகள். அதை நம்ம யாரும் கேட்குறதில்ல. ஏன்னா நமக்கு வேலை கிடச்சா போகிறோன்ற இன்றைய சூழ்நிலை நம்ம எதுவுமே கேட்குறதில்ல. இதில் ஒரு மண் வாயில் போட்டுருன்னா இப்போ டெலிவரி மதிப்பு குறைஞ்சதுன்னா, இப்போ 35,000-40,000 வாங்குறதா 15,000-20,000 வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அவங்க வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த கம்பெனிஸு என்ன ஆகும்னு தெரியல. இப்படி இது மாதிரி நிறையா பேருடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்றதையும் ஒரு சின்ன ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த புள்ளி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகுதுனாக்க இது ஒரு ஸ்டார்டிங். இதை வச்சு மிச்ச பல பொருள்கள் விலை ஏறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
அப்படி ஏறினதுனால் நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்கெடுன்றதும் சொல்ல முடியாத அளவில் மிகப்பெரிய சீர்கேடுகளும் வந்தாலும் வரலாம். இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா வராது. அப்படி இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சுனால தான் ஐயனார் குறைஞ்சி போச்சுன்னா நிச்சயமாக பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்கும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.